பாரக்பூர் அப்படிங்கிற கிராமத்துல சிவாவும் சாந்தியும் வாழ்ந்து வந்தாங்க. சிவா செருப்பு தைக்கிற வேலையை பண்ணிட்டு இருந்தான். அன்னைக்கு சிவாக்கு எந்த வருமானமே இல்ல, சீக்கிரமாவே வீட்டுக்கு போயிட்டா. சாந்தி கிட்ட போய் இன்னைக்கு வருமானமே இல்லங்கறத சொல்லிட்டு இருந்தா. அதுக்கு உடனே சாந்தி வந்துட்டு, இங்க காசு கொண்டு வந்தா அதை வச்சு ஏதாவது சமைச்சிடலான்னு நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு கேட்டா, ஆமாங்க ஒண்ணும் இல்லை அப்படின்னா. அதுக்கு சிவா வந்துட்டு, சரி நான் ராமண்ணா கடையில போய் கடனுக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னா. சரி சீக்கிரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா. அங்க போனா ராமண்ணா கடை மூடி இருந்தது. ராமண்ணா அந்த ஏரியாவிலேயே மசாலா தூள் மற்ற பொருட்கள் எல்லாமே வச்சு வியாபாரம் பண்ற ஒரு மளிகை வியாபாரி. அங்க போயிட்டு, சிவா அண்ணா இப்ப கொஞ்சம் மளிகை சாமானம் வேணும் அப்படின்னு கேட்டா, கடையே மூடிடுச்சு சிவா அப்படின்னு ராமு சொன்னார். சிவா ராமு கிட்ட கெஞ்சி கூட்டாடி மளிகை சாமான எல்லாம் வாங்கிட்டான். அதுக்கப்புறமா கடன் சொன்னா. அதுக்கு ராமு இருந்துட்டு, என்ன சிவா பழைய பாக்கியே இருக்கு, இப்ப இந்த நேரத்துல வந்து கடன் சொல்றே அப்படின்னு சொன்னாரு. அண்ணா நான் கூடிய சீக்கிரத்துல திருப்பி கொடுத்துட்றேண்ணா அப்படின்னு சொல்லி மளிகை சாமான எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட கொடுத்தோன்னு மனைவி சமைச்சு போட்டா ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க. அப்ப சாந்தி சாப்பிடும்போது சொன்னா, எனக்கு ஒரு வாந்தி வாந்தியே வருது, நாளைக்கு போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடுச்சு. சாந்தியும் சிவாவும் டாக்டர்கிட்ட போனாங்க. போய் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணும்போது சாந்தி கர்ப்பமா இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம், நல்லபடியா பாத்துக்கோங்க, நல்லா சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியான ஃபுட் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணாரு. திரும்பியும் வீட்டுக்கு வந்தாங்க. சாந்தியை வீட்டில் விட்டுட்டு நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிளம்பி போனார். போகிற வழியில் ரொம்ப யோசனையாக இருந்தது. தன்னோட மனைவிக்கு ஹெல்த்தி ஃபுட் வாங்கி கொடுக்கணும், நம்ம வேற ஏதாவது கூட தொழில் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தார். அப்புறமா செருப்பு தைக்கிறதோட சில செருப்புகளை வியாபாரத்துக்கும் வாங்கி வச்சாரு ஷூ டைப்பில். அதில் கொஞ்சம் காசு கிடச்சது. சிவா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து தன்னோட மனைவி கிட்ட இதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ராமண்ணாவும் ராமண்ணாவோட பையனும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த சிவா கடனுக்கு பொருள் எல்லாம் வாங்குறான், அந்த திருப்பியே கொடுக்கறதில்ல அப்படின்னு. அவன் பையன் அதுக்கு சொன்னா, மார்க்கெட்ல அவன் செருப்பு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான், இப்ப நல்லா காசு வருது அப்படின்னு. உடனே ராமண்ணா சொன்னாரு, நீ போய் அவனோட கடையில எடுத்துட்டு வந்துரு, அப்பதான் காசு திருப்பி வரும்னு. உடனே ராமண்ணா பையன் சிவாவோட கடைக்கு போய் சிவாவோட செருப்பு கடையில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே எடுத்து மூட்டை கட்டிட்டு வந்துட்டான். சிவா ஐயா மன்னிச்சிருங்க, நான் காசு கொடுத்துட்றேன், நான் மறக்கல அப்படின்னு சொல்லி கெஞ்சவும் என்ன கேட்காம எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு போயிட்டா. திருப்பியும் நடந்தது எல்லாம் போய் மனைவி கிட்ட சொன்ன. மனைவி உடனே, சரி ராமண்ணா கிட்ட போய் நீங்க ஒரு வார்த்தை பேசி பாருங்க அப்படின்னு சொன்ன. உடனே சிவா கிளம்பி போய் ராமண்ணா கிட்ட நடந்தது எல்லாம் சொன்ன. நான் திருப்பி காசு கொடுத்துட்றேன்னு சொன்னா, ஆனா குடுத்துட்டாமண்ணா நம்பதே இல்லை, நீ காசு கொடுத்துட்டு அப்புறமா உன்னோட பொருளை திருப்பி வாங்கிக்கோ சிவா அப்படின்னு சொல்லிட்டாரு. சாந்தி கிட்ட போய் நடந்ததை சொன்னா. சாந்தி ரொம்ப வருத்தப்பட்டா. அப்ப சிவாவுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. வீட்டு பத்திரத்தை நம்ம நாட்டாமையா கிட்ட அடகு வச்சு அதுல வர்ற காசை நம்ம செருப்பு கடை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு சேர்த்து வீட்டுக்கு போய் காசும் வாங்கிக்கிட்டான் அடகு வச்சு. அதுக்கப்புறமா அவன் நினைச்சபடியே ஒரு செருப்பு கடையும் ஆரம்பிச்சா. செருப்பு கடையில நல்ல வருமானமும் ஆச்சு, நல்ல காசும் வந்தது. அந்த காசு எடுத்துட்டு போய் முதல்ல ராமண்ணா வீட்டுக்கு போய், உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய பழைய பாக்கி இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டான். ராமண்ணாக்கு ஒரே சங்கடம், இவன் கொடுக்க மாட்டான்னு நினைச்சமே இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி கொடுத்துட்டு போயிட்டான். இவனை ஏதாவது பண்ணணும், எதனால இவனுக்கு இந்த வருமானம் வருது அப்படின்னு யோசிச்சுட்டு, ஓஹோ இந்த நாட்டாமக்காரர் தான் இவருக்கு காசு கொடுத்துருக்கான்னு ஃபர்ஸ்ட் நாட்டாம கிட்ட போய் சிவா பத்தி தப்பு தப்பா சொல்ல, நாட்டாமையும் அதை நம்பிட்டு சிவாவை கூப்பிட்டு, என்னோட பணத்தை கொடுத்துரு, உன்னோட பத்திரத்தை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. சிவா வேற வழி இல்லாம, காசு இல்லை, நீங்க அந்த பத்திரத்தை நீங்களே வச்சுக்கோங்க, அந்த வீட்டையும் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா. சோகமா அவனோட மனைவி கிட்ட இப்படி ஆயிருச்சு அப்படின்னு நடந்தது எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. வேற வழியே இல்லை, நம்ம காலி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஒரு பக்கம் கடையும் ஒரு பக்கம் வீட்டையும் சிவாவை ஊரை விட்டு துரத்துற மாதிரி துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம வேற ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து காட்டு வழியே போகலான்னு போனாங்க. அப்போ ஆறு கடந்துதான் அடுத்த ஊருக்கு போகணுங்கிற கட்டாயம் இருந்தது. அந்த ஆட்டை கடக்கிறதுக்கு ஒரு படகு இருந்தது. அந்த படகை போய் எடுத்துட்டு வர நீங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சிவா போய் அந்த படகை எடுத்துட்டு வந்தான். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அந்த படகுல ஆற்ற கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ ஆற்ற கடந்து அடுத்த ஊருக்கு போனா அங்க ஒரு மாய மந்திர மசாலா மலை தான் இருந்தது. இது என்ன மாய மந்திர மசாலா மலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இதை எடுத்துட்டு போய் நம்ம வியாபாரம் பண்ணலாம்னு சாந்தி சொன்னான். உடனே சிவாவுக்கு இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாக்குல எல்லா மசாலாக்களையும் எடுத்து போட்டுட்டு மறுபடியும் அதே ஊருக்கு வந்து சந்தையில் வந்து வியாபாரம் பண்ணா சிவா.
வாங்கம்மா வாங்க மசாலாக்கள் எல்லாம் வாங்கிக்கோங்க சூப்பர் மசாலா அப்படின்னு சொன்னா கூட்டம் கூட்டமாக வந்து அவனோட மசாலாக்களை வாங்கிட்டாங்க. மறுபடியும் திருப்பி அவனுக்கு நிறைய பணம் கிடைக்க ஆரம்பிச்சது. அவனோட வாழ்க்கையும் சிறப்பாக இருந்தது. மசாலா தீர்ந்த உடனேயும் நைட்டு போய் மசாலா எடுத்துகிட்டு வந்துடுவான். இதை எப்படியோ ராமண்ணா கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன இவன் திடீர்னு பணக்காரன் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பையன்கிட்ட போய் அவன் எங்கேயோ போய் மசாலா எடுத்துகிட்டு வரா அது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ அவன் பையன் நைட்டு போய் இவன் மசாலா எடுக்க போகும்போது பின்னாலேயே போய் வேவு பார்த்தான். வேவு பார்த்துட்டு இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னான். அப்படியே அப்போ நம்மளும் போய் அந்த மசாலாவை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமண்ணாவும் ஒரு படகுல அந்த ஊருக்கு போய் மசாலா எடுக்க போனார். மசாலா எடுத்துட்டு வந்த மசாலா அது பூரா மண்ணும் மணலுமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது என்ன இப்படி ஆகுது, நம்ம போய் இந்த மசாலாவை எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டில் ஒரு மோட்டர் எடுத்துகிட்டு போனார். அங்கே போய் தண்ணி அடிச்சு விட்டு அந்த மசாலாக்களை எல்லாத்தையும் கரைக்க பார்த்தாரு. ஆனால் அது அப்பவும் கரையில. அதுக்கப்புறம் பெட்ரோல் கேனெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த மசாலா மலைக்கு தீய வச்சாரு. அப்பவும் அது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கருகி போச்சு, மற்ற இடமெல்லாம் அப்படியே இருந்தது. இன்னும் இந்த மசாலாவுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குதுன்னு ராமண்ணா யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்குறப்போ சிவா வந்து இது மந்திர மசாலான்னா இது இப்படி தான் இருக்கும், நீங்களும் எடுத்து யூஸ் பண்ணுங்க, நானும் எடுத்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சிவா சொன்னான். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருத்தர் ஒரு வாழ்க்கையில் முன்னேறாரு அப்படின்னா அதை கீழே தள்ளி விட்டு கைத்தட்டி சிரிக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் நிறையா பேர் இருக்காங்க. சூழ்ச்சி நிறைந்த உலகம். உங்களுக்கு இந்த கதையில் என்ன பிடிச்சதுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.